கிராமத்துல ஒரு ஞானி வந்து அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. இதை பார்த்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பேர் போறாங்க. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில நான் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், இதை எப்படி நான் திருத்திக்கிறது, இதுக்கு என்னத்த நான் பரிகாரம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே இன்னொருத்த வந்து என்ன சொல்றான்னா, நான் இவனை மாதிரி பெரிய தவறுலாம் செய்ய கிடையாது, என்னோட வாழ்க்கையில ரொம்ப சின்ன சின்ன தவறு தான் செஞ்சேன், இதை எப்படி நான் திருத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே ஞானி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்றான்னா, ஒருத்த வந்து பெரிய பாறாங்கல் எடுத்துட்டுவாங்க, இன்னொருத்த வந்து சின்ன சின்ன கற்கள் எல்லாம் பறிக்க ஒரு மூட்டரப்ப எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரெண்டு பேருமே வந்து ஞானி சொன்ன மாதிரி ஒருத்த பெரிய பாறாங்கல்லையும் இன்னொருத்த வந்து சின்ன சின்ன கற்களையும் வந்து எடுத்துட்டு வரோம். உடனே ஞானி இப்ப என்ன சொல்றா, நீங்க ரெண்டு பேருமே எடுத்த கற்களை எடுத்து எடுத்துலேயே மறுபடியும் அப்படியே வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பெரிய பாறாங்கல் எடுத்துட்டு வந்தவன் எடுத்த இடத்துல அப்படியே மறுபடியும் அப்படியே வச்சுட்டான். ஆனா சின்ன சின்ன கற்களை வச்சிருக்கேன் பத்தியா, அவன் ஞானி கிட்டே கேட்கறான், நான் எப்படி இந்த சின்ன கற்களை எடுத்த இடத்துல மறுபடியும் அப்படியே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதுக்கு ஞானி என்ன சொல்றாருன்னா, அவன் பண்ணது பெரிய தப்பு தான், அதனால அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் அவனை திருத்திக்க முடியும், ஆனா நீ பண்ணது சின்ன சின்ன தவறு தான், உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீ எத்தனை பேர் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பான், உன்னால எத்தனை பேர் காயப்படுத்திருப்பாங்க என்னைக்குனா நீ யோசிச்சிருக்கியா, சின்ன தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்ட, ஆனா அந்த சின்ன தப்பு எத்தனை பேரை பாதிக்கப்பட்டிருக்குன்னு யோசிக்காதனால்தான் அந்த சின்ன தப்பை உன்னால கடைசி வரைக்கும் திருத்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.